me, that is all I need. Yeah, I'm still at your heart tonight. Take my hand and stand by my side. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிட்காயின் மேல் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிட் பிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து 61 விதமான நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும் இந்திய ரூபாய் கொடுத்து. ஓகே, இந்த வெப்சைட் எப்படி நம்ம சைன் அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். சைன் அப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்ட் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை சைன் அப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் பாஸ்வேர்டு, அதே போல் வந்து உங்கள் ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து அக்ரி ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிரும். அதன் பிறகு வந்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்போ உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரோ, அதாவது நீங்கள் வந்து எந்த வெப்சைட்டில் எந்த இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அதற்கான ஒரு ஓடிபி கோடு வந்து சென்ட் ஆகும் உங்களுக்கு. அந்த ஓடிபி கோடை கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்க முடியும். இது எதற்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிறதுனால நான் வந்து இது பண்ணேன். இப்போ எனக்கு வந்து என் மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கு. இதே போல் நீங்களும் வந்து லாகின் பண்ணுறப்போ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆகும். நீங்கள் யாரோ வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணுறதுக்கு இதான் இந்த ஆப்ஷன் இருக்கிறனால யாராலையும் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும். இதனால் உங்கள் அக்கௌண்ட் ரொம்ப செக்யூராகவே இருக்கும். இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கரன்சி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கரன்சி எல்லாமே அந்த இடத்துல ஷோ பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு என்னென்ன கரன்சி வந்து ட்ரேட் பண்ணுமோ, என்ன ட்ரேடிங் ஃபீஸு, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 ஹவர்ஸில் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0x அப்படிங்கிற டோக்கன்ஸோட வேல்யூஸை வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ அப்படிங்கிறத ஃபுல் வால்யூம் மார்க்கெட் வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். பிட்காயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 2.47% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹையில் எவ்வளோ இருந்திருக்கு, இன்னையோட ஹை ரேட் என்ன, அதில் லோ ரேட் என்னென்ன அப்படிங்கிறதும் ஷோ பண்ணியிருக்காங்க. இது மார்க்கெட் வால்யூமே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியாக தற்போதைய நிலைமையை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இல்லை வேலட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து எஸ்னா வந்து ஒரு கரன்சி வந்து டெபாசிட் பண்ணுமோ, அதை வித்ரா பண்ணுமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகிற அனைத்து விதமான கரன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு எந்த கரன்சி வந்து டெபாசிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெபாசிட் ரிசீவ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ரிசீவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து மினிமம் டெபாசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 டோக்கன்ஸ் மினிமம் வந்து நீங்கள் வந்து இந்த வெப்சைட் மூலமாக டெபாசிட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு 100 டோக்கியான் வந்து டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். பட் ஆனால் எனக்கு வந்து 50 டோக்கியனே பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு. இதை வந்து டெஸ்க்டாப் மூலமாக அப்படி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டிஜிட்டல் நீங்கள் வந்து டெசிமல் கணக்கில் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகாது, அது உங்களுக்கு வந்து ரீட்டர்ன் ஆகாது, உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டு என்ன வேலட் மூலமாக சென்ட் பண்ண முடியுங்களோ அந்த வேலட்டில் கொடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த வேலட்டில் வந்து ரிசீவ் ஆயிரும். இதே மற்றவங்களுக்கு இந்த வேலட்டில் இருந்தால் மற்ற வேலட்டுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை சென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டோக்கன் இருந்தாவே இந்த வெப்சைட் மூலம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இதற்கான பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 டோக்கன் கேட்குறாங்க, மற்ற வெப்சைட் பார்த்தீங்கன்னா 1 டோக்கன் கேட்பாங்க. பட் ஆனால் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறாங்க மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்ப. நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து டோக்கி செயின் வந்து யூஸ் பண்ணுறோம். டோக்கி செயினில் பார்த்தீங்கன்னா 1 டோக்கன் பீஸாக கேட்குறாங்க. பட் ஆனால் இதில் வந்து 2 டோக்கன்ஸ் வந்து கேட்குறாங்க. டோக்கன் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப ஹையாக இருக்குது, மற்ற கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் அல்லது ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி கோடு வரும். அந்த ஓடிபி கோடு மூலமாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை அந்த ஓடிபி கோடை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். இதே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும், ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ட்ரேட் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் ஃபுல்லாக ஷோ ஆகுது. இதன் மூலமாக நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 1 டோக்கியான மார்க்கெட் ப்ரைஸ் இந்திய ரூபாயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் வேலட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருந்துச்சு, உங்களுக்கு எந்த ரூபாயில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து டோக்கன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். அதே போல் சேலும் பண்ணிக்க முடியும். ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. எப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும்.
இதுல மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான கிரிப்டோ கரன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிம் பைட், அதே போல மொனரோ காயின், பிட்காயின், கேஷ், இந்த மாதிரி சில கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா கேட்ரோ அப்படிங்கிற ஒரு காயின்ஸே இருக்காது. பட் ஆனால் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம வந்து தெரியாத நிறைய விதமான கிரிப்டோ கரன்சி, அதே போல தெரிஞ்ச சில கிரிப்டோ கரன்சியை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. டிஜி பைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் அப்படியே புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதற்கான வீடியோ கூடிய சைடில் வந்து நான் சொல்லிடுறேன். இது அதே போல வந்து எலக்ட்ரானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஓஎஸ் ரேம், எலக்ட்ரானியம், எத்திரியம் கிளாசிக், எத்திரியம் அப்படிங்கிற எல்லா கரன்சியுமே வந்து கொடுத்துருக்காங்க. கோலம் கரன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ஐகேனு, அதே போல கோம்போடோ, எக்கச்சக்கமான கரன்சி இருக்குது. இந்த கரன்சியில் உங்களுக்கு எந்த கரன்சி தேவையோ அந்த கரன்சி வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஎன்ஆர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஆட் மணி டு வேலட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்தியா ரூபாயை வந்து டைரெக்டாக இல்லை வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூபிஐ மூலமாகவும் ஐஎம்பிஎஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து இந்திய வேலட்டில் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும், டெபாசிட் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பிட் ஃபோக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வவுச்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அதற்கான கம்மிங் சூன் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிட் ஃபோக்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து வவுச்சர்ஸ் மூலமாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வித்ரா பண்ணுறது எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக உங்கள் இந்திய ரூபாயை வந்து வித்ராவும் பண்ணிக்கலாம், இல்லை வித்ரா மணி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து வவுச்சர்ஸாக அதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும், நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி வவுச்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டேரெக்டாக பேமெண்ட் வந்து என்னோடய வேலட்லேயே வந்து வித்ரா ஆகணும் அப்படின்னு நினச்சினாலும் இல்லை வந்து யூபிஐ அண்ட் ஐஎம்பிஎஸ் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து பேமெண்ட் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் அலாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அல்லது டிக்ரீஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாட் ஆயிரும். அதன் மூலமாக நீங்கள் வந்து கரன்சி வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இல்லை மார்ஜின் ட்ரேட்ஸ், இப்போ மார்ஜினாக என்னென்ன ட்ரேடு வந்து நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் நீங்கள் வந்து என்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு என்ன ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து லெண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லெண்டிங்கும் பண்ணிக்க முடியும். இல்லை இதில் நீங்கள் என்னென்ன கரன்சி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கரன்சி எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்எல்எம் அப்படிங்கிற ஒரு காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் போனஸாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அத்தனை பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி வந்து கொடுத்துட்றாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த 16 ரூபாய் உள்ள இந்த கரன்சியை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை எஸ்னால் நம்ம வந்து டெபாசிட் பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலும் இதை வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை வந்து ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறோமா இந்த கரன்சி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இல்லை ஏர்ன் மோர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஏன் அண்ட் ரெஃபர் அண்ட் ஏன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுற மூலமாக இன்வைட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வர ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கான லிங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதை வந்து உங்கள் டெலகிராமில் ட்விட்டர் அல்லது வாட்ஸ்அப் இமெயில் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் ரெஃபர் மூலமாக எவ்வளோ அமௌண்ட் ஏன் பண்ணிங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க இனி ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணி அவங்க எதாவது ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணாங்களோ அல்லது எதாவது பண்ணாங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஃபுல் இதில் ரெஃபர் மூலமாக எப்படி உங்களுக்கு வந்து ஏனிஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இதில் வந்து 2FA ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து செக்யூராக வச்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இதற்கான கூகுள் ஐடென்டிகேட்டர் அப்படிங்கிற ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து 2FA ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யாரால் வந்து ஹேக் பண்ண முடியாது. இது மூலமாக உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறப்போ கொஞ்சம் செக்யூரான ஒரு செக்யூரிட்டியான ஒரு அக்கௌண்ட்டாகவே உங்கள் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லாகின் வந்து கொடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யாராலும் ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாகவே இருக்குது இந்த வெப்சைட் மூலமாக. இல்லை உங்கள் கரன்சி நீங்கள் வந்து வச்சிருக்கிற கரன்சி எப்படி வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அப்படிங்கிற எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட அவைலபிளாக என்னென்ன கரன்சி இருக்கோ அந்த கரன்சிலாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து பிட்காயின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த பிட்காயின் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லை வந்து ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து பை அண்ட் சேல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிட்காயின் வந்து பை பண்ணோம், உங்கள்கிட்ட வந்து இந்திய ரூபாயில் வந்து அமௌண்ட் உங்கள்கிட்ட வந்து வேலட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 0.41 அப்படிங்கிற அமௌண்ட் மட்டும்தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது
அப்படிங்கிற அமௌண்ட் மட்டும் என்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு, இல்லை மொத்தம் நீங்கள் வந்து எவ்வளோ ரூபாய் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பை பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பிட்காயின் வந்து மினிமம் எவ்வளோ பை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10,000 சத்தோசி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலத்தில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 51 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 10,000 சத்தோசி வந்து பை பண்ணிக்க முடியும். இதே உங்கள்கிட்ட கரன்சி இருக்குது, நான் அதை வந்து சேல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கலாம், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்து சேல் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 0.10 மினிமம் வந்து 10,000 சத்தோசி வந்து சேல் பண்ணிக்க முடியும். இல்லை சேல் 10,000 சத்தோசி வந்து கொடுத்த உங்களுக்கு வந்து செல்லிங் ரேட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் 81 காசுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை சேல் அமௌண்ட் வித் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 0.25 அப்படிங்கிற ட்ரேட் ஃபீஸ் வந்து இவங்க பே பண்ணுறாங்க. இதை நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாயில் வந்து கிடைக்கும். இப்போ உங்கள்கிட்ட பிடிசி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் நீங்கள் வந்து பிட்காயின் மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டில் சப்போர்ட் ஆகிற அனைத்து விதமான கரன்சியும் நீங்கள் வந்து பை அண்ட் சேல் பண்ணி பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுற மூலமாக நீங்கள் டேரெக்டாக 100 ரூபாயாக வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். அதே போல் 100 ரூபாயில் வந்து உங்களுக்கு வேறு கிரிப்டோ கரன்சி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதை மூலமாக சேல் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம், ஏதாவது பை பண்ணாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ரேட் வந்து இப்போ என்கிட்ட கம்மியாக இருக்குது, இது எப் ரேட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து விற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட வந்து எப்போ இதை வந்து இப்போ பை அண்ட் சேல் பண்ணுறது தான் இப்போ பார்க்கணும். இப்போ சேல் பண்ணுறது இப்போ வந்து 500,000 தான் 100 ரூபாயில் வந்து 1 பிட்காயின் விலை இருக்குது. எப்போ பிட்காயின் ரேட் வந்து 10,000 வருதோ, சரி 6,000் எக்ஸாம்பிள் வந்து 6,000 சொல்லிடுறேன், எப்போ பிட்காயின் ரேட் வந்து 6,000 வருதோ அப்போ என்னோட அமௌண்ட் வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ சேல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்போ வந்து 6,000 ரூபாயில் வந்து வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து செல் ஆயிரும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் இதை பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செல் ஆயிரும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு வந்து எப்போ எல்லாத்தான் பை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எப்போ வந்து இப்போ 500,000 இருக்குது 1 பிட்காயின் வேல்யூ, எப்போ பிட்காயின் வேல்யூ வந்து 4,000 கம்மியாகுதோ அப்போ வந்து எனக்கு வந்து பிட்காயின் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்படி பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்போ 4,000 ரூபாயில் வந்து பிட்காயின் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பை ஆயிடும். இதே போல் நீங்கள் வந்து நீங்கள் ஒன் டைம் வந்து இப்படி பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகுது, இந்த வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அதற்கான வீடியோஸும் நம்ம சேனல் வந்து கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம்.